வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் நாங்க? சப்பாத்தி, ராகி சப்பாத்தி பார்க்க போறோம்ங்க. ரொம்ப ஒரு ஹெல்தியானது, நல்லாவும் டேஸ்டா சாஃப்ட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து 1 கப் ராகி மாவு எடுத்துக்கங்க. 1/4 கப் கோது மாவு எடுத்து வச்சிருக்கங்க. இப்போ இந்த மாவுக்கு தேவையான salt ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு வந்து நான் எண்ணெய்லாம் விடலைங்க. வெறும் தண்ணி விட்டு தாங்க நம்ம பிசைய போறோம். ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க சப்பாத்தி. मिक्स पड़े चपाती पदक नम्बर पेसेजी ऐसा केवरुना ती अधिक विडकूड़ा चपाती वो तीर आना केवरु वो तीो इतना कुछ कुछ पात पात नम्बर पेसेजिको अमुक तेक ना वो कुछ कुछ तीय ऊती ना टटा पेसेजिको பாருங்க நான் மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன் பாருங்க கையில மாவு ஒட்டல பாருங்க கரெக்ட்டான தண்ணி ஊத்தி பிசைஞ்சிருக்கேன் பாருங்க அழுந்தனா நல்லா ஸ்ட்ரிப்பா டைட்டா பிசைஞ்சிட்டேங்க மாவு இப்போ வந்து இத வந்து நம்ம எண்ணெய்லாம் எதுமே தடவலங்க வெறும் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு தாங்க மாவு பிசைஞ்சிருக்கேன் கரெக்ட்டா இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம இத வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டு சப்பாத்தி செய்யலாம்ங்க பாருங்க 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம சப்பாத்தி போட ஆரம்பிச்சிரலாம்ங்க மாவு நல்லா ஊறிடுச்சுங்க நம்ம சின்ன சின்ன பாலா எடுத்துக்கலாம்ங்க இங்க பாருங்க நான் வந்து மைதா மாவு தாங்க எடுத்துர்க்கேன் கோது மாவு வேணாம் அது வந்து திப்பு திப்பையா ஒட்டிக்கும் இது வந்து நைஸா இருக்கிறதுனால மைதா மாவு வந்து தீத்துறதுக்கு மைதா மாவு தாங்க ரொம்ப பெஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம இத மெல்லமா தேய்ச்சிக்கலாம்ங்க சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம இது இழுக்க வராதுங்க தேய்க்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு மாவு அதிகம் ஆட் பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் சாஃப்ட்டா பொறுமையா தாங்க தேய்க்கணும் இது பாருங்க கல்லு காஞ்சிடுச்சுங்க தோசை கல்லு நான் இப்ப சப்பாத்தி ஆட் பண்ணிக்கிறேன் போட்டோமே இந்த ஈரப்பதம்லாம் எடுத்துட்டுங்க நம்ம அப்புறமா திருப்பி போட்டு எண்ணெய் விடலாம்ங்க பாருங்க இப்ப நம்ம திருப்பிக்கலாம்ங்க லைட்டா ஆயில் நிறைய விட வேண்டாம்ங்க சப்பாத்தின்றதால நம்ம லைட்டா பிரஷ் வச்சு தீத்தனாலே போடுங்க பாருங்க அழகா எழும்பி வருது பாருங்க பாருங்க சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க ராகி சப்பாத்தி பாருங்க நம்மளோட ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம நான் இன்னைக்கு வீட்ல வந்து சிக்கன் குருமா வச்சிருக்கேன் இது சைடு டிஷ் எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு சிம்பிளா ஏதா வேணும் நமக்கு நான் 1 கப் தயிருங்க தயிரோட லைட்டா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி பூ வைக்கலாங்க கொஞ்சம் வெறு மிளகாய் தூள் ஒரு சிட்டிங்க இதுக்கு தேவையான salt இதோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்மளோட சப்பாத்தி பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா நல்லா பாருங்க நான் சொன்ன மெஷர்மென்ட்ல நீங்க சப்பாத்தி செஞ்சு பாருங்க மாவு எடுத்து ரொம்ப சாஃப்ட்டா நல்லா வந்திருக்குதுங்க நல்ல பூ மாதிரி இருக்குங்க ஹார்டாவும் இல்லைங்க சாஃப்ட்டா இருக்குது இந்த கர்டும் நல்லா இருக்குங்க இமா ட்ரை பண்ணி பாருங்க ரைத்தாவோட சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குங்க இந்த காரத்துக்கு பாருங்க இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்